தந்தை மகன் தூயாவின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், லீலி புஷ்பம் ஆண்மலை பாட்டிக்காகவும், செல்வகுமார் உஷா ஜோஸ்பின் திருமண நாள் நன்றியறிதலாகவும், ஆரோக்கியராஜ் சகாயமேரி திருமண நாள் நன்றியறிதலாகவும், பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், அலெக்ஸ் சர்மோ 13ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜான் பிரிட்டோ பிறந்த நாளின் நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலத்திற்காகவும் இறை ஆசிர் வேண்டியும், மரிய கிறிஸ்டி திருசம்மாள் கிறிஸ்துராஜா செல்வராஜ் ரீட்டா மேரி இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், சின்னப்பன் பெரியநாயகி ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜான் கிறிஸ்டோபர் நன்றியறிதலாகவும், சிபி ஆஷா விரைவில் அவருக்கு திருமணம் நடைபெற வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும், மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் கருத்துகள் அனைத்திற்காகவும் இந்த திருப்பலியில இறைவனை இறைஞ்சு என்று ஆடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. செவிப்போமாக. ஏழைகளின் தந்தையாகி இறைவா, அசிசி நகர் புனித பிரான்சிஸ்குவை நீர் தேர்ந்தெடுத்து எளிய வாழ்வாலும் தாழ்ச்சி நிறை பண்பாலும் கிறிஸ்துவை போன்றிருக்க செய்தீரே. அவருடைய சிறப்பான இவ்வாழ்வுக்காகவும் அவரை பாதுகாவலராக கொண்ட சபைகளுக்காகவும் உம்மை போற்றி புகழ்கின்றோம். அவரிடம் விளங்கிய மகிழ்ச்சி, மன சுதந்திர, மன நிறைவு முதலிய பண்புகளை கடைபிடிக்கவும் கிறிஸ்துவின் மீது உண்மையான அன்பும் ஆழமான உறவும் கொண்டு வாழ்ந்திட அருள் தாரோ. உம்மோடு நூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்வு. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது பார்வையில் தயவு கிடைத்தால் என் மூதாதையரின் கல்லறைகளை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-8 முடிய. மன்னர் அர்த்தசஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சரசம் வைக்கப்பட்டிருந்தது. நெகேமியா ஆகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்போது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவராயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது?
நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே, இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடூழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும் போது, அதன் வாயில்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்போது நான் விண்ணகக் கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்போது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாள்கள் ஆகும், எப்போது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனமிருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரத்தேசின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்க இருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாவுக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கணம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடல். உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். பாபிலோனின் ஆறுகளுக்கு அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி, ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி பா இசைக்குமாறு கேட்டனர். சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி, ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடல்களை அந்நிய நாட்டில் எங்களம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. பல்லவி, உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பல்லவி, உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த பொழுது ஒருவர் அவரை நோக்கி,
நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். பிரான்சிஸ் என்பது அவருடைய பெயர், அசிசி என்பது அவர் எங்கிருந்து வருகிறாரோ அந்த ஊரினுடைய பெயர். இன்றைக்கும் இத்தாலி நாட்டிலே பெயரோடு அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்ற ஊர் பெயரையும் சேர்த்து சொல்வது வழக்கம். நம்முடைய கலாச்சாரத்திலே நாம் எங்கிருந்து வருகின்றோம் என்ற அந்த பூர்வீகத்தை கொண்டு நம்ம யார் என்று எடை போடலாம். அதே போன்றுதான் அவர்களும் அந்த ஊர் பெயரை வைத்து இவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று ஒரு கணிப்பையும் செய்கின்றார்கள். எனவே அசிசி என்ற இடத்திலிருந்து இவர் வருகின்றார். இவருடைய வாழ்விலே மூன்று முக்கியமான கருத்துக்களை இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. முதலிலே ஏழ்மை, இரண்டாவதாக இவரிடம் இருந்த துறவு வாழ்வு, மூன்றாவதாக இவரிடம் இருந்த இயற்கையின் மேல் கொண்டிருந்த பற்று. இது மூன்றும் தான் அசிசியாருடைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய மிக தெளிவான பண்புகளாக, வாழ்க்கை முறைகளாக பார்க்கின்றோம். முதலிலே ஏழ்மை. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக ஏழ்மையை முழுமையாக வாழ்ந்தவர் அசிசியார். பிரான்சிஸ் அசிசியார் தான் இந்த ஏழ்மைக்கு பாதுகாவலராகவே இருக்கின்றார். ஏழ்மையின் முன்னோடியாக முதன்மையான உதாரணமாக விளங்குகின்றார். நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. இந்த வார்த்தைகளை இதற்கும் மேலான விதத்திலே நாம் பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஒப்பிடலாம். எனவே ஏழ்மையினுடைய உதாரணமாக அசிசியார் இருக்கின்றார். அடுத்த நிலையிலே பாருங்கள், துறவு வாழ்வு. துறவு என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனை முழுமையாக முற்றிலுமாக பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்வு. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு அழைக்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்? என்னை பின் செல் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ற அந்த வார்த்தை நம்முடைய அசிசியாருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். எனவே இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீ இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்று இரண்டாவது கருத்தாக நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொன்னது அசிசியாருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை வசதிகள், தன்னுடைய பெற்றோர் உற்றார் அனைவரையும் விட்டுவிட்டு முழுமையாக ஆண்டவரை பற்றற்ற வகையிலே வாழ்ந்து பின்பற்றியவர் அவர். மூன்றாவதாக இயற்கை. இயற்கைக்கு இன்றைக்கும் ஒரு பாதுகாவலராக, இயற்கையினுடைய அன்பார்வலராக பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். இயற்கையோடு இணைந்த வகையிலே அவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கும் அசிசியிலே நாம் இந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றோம். அசிசியார் தான் முதன் முதலாக மாடடை குடிலே இயேசு பிறந்த காட்சியை முதன் முதலாக தத்பூர்வமாக இயற்கையாக சித்தரித்தவர். இன்றைக்கு நாம் குடில் ஜோடிக்கின்றோம், இதெல்லாம் இப்பொழுது நாம் கடைபிடிக்கின்ற ஒரு சில பழக்கங்கள். ஆனால் முதன் முதலாக குடில் ஜோடித்தவர் அசிசியார் தான். எதற்காக என்று சொன்னால் அதை அவ்வளவு இயற்கையோடு இணைந்த விதத்திலே தத்துவபூர்வமாக சித்தரிக்க வேண்டும் என்று தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பகுதியை கொடுத்து உண்மையான ஆடு மாடுகள், உண்மையான இடையர்கள் என்றெல்லாம் வைத்து தத்துவபூர்வமாக சித்தரித்து காட்டியவர். எனவே இயற்கையின் மேல் அவ்வளவு அன்பு கொண்டவராக இருக்கின்றார். நாமும் இவரை பின்பற்றி எளிமை,
ஏழ்மை மற்றும் இறைவனை முதன்மையாக வைத்து வாழ்கின்ற ஒரு நல்வாழ்வு, இயற்கையின் மேல் கொண்டிருக்கின்ற அந்த அன்பு ஆர்வம், இதையெல்லாம் இறைவன் நமக்கும் அருள வேண்டும் என அசிசியார் வழியாக நாமும் இறைஞ்சு கொண்டாடுவோம். ஆமென். சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி செவியுங்கள். இறைவா, சிலுவையின் மறைமுருளை வாழ்வின் மையமாக கொண்டு அதை வாழ்ந்து காட்டிய புனித பிரான்சிஸ்கோவின் விழாவில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்த எளிய காணிக்கைகளை ஏற்றருளோ. இயேசுவின் பாடுகளை ஆழ்ந்து தியானித்து அவரோடு முற்றிலும் ஒன்றித்து இப்புனிதரை போல வாழ அருள் தாரோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனித தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருந்த பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது வறுமையை பறைசாற்றி அக்கணிப்புடன் பாடுவதாவது. அனுப்பியேசு மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவர் சிறுவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நண்பர்.
நாங்கள் உம்மை அன்பு செய்வது எப்படி என்றும் எங்களுக்குள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது எப்படி என்றும் கற்றுத்தர உலகிற்கு வந்தான். அன்பு செய்ய தடையான தீமையையும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எதிரான பகை உணர்ச்சிகளையும் எங்கள் உள்ளத்திலிருந்து இயேசு அகற்றிட வந்தார். நாங்கள் உமது உயிரை பெற்று வாழ தூய ஆவி என்றும் எங்களோடு இருப்பார் என இயேசு வாக்களித்தார். இறைவா, எங்கள் அன்பான தந்தையே, எங்கள் காணிக்கையான இந்த அப்பமும் ரசமும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாக இரத்தமாக மாறிட உடைய தூய ஆவியை அனுப்பிட வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அளவற்ற தமது அன்பை காட்டினார். எவ்வாறெனில் அவர் தம் சீடர்களோடு அமர்ந்து ராவுணவு உண்கின்ற வேளையில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தந்தையே, உலக மீட்பராம் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் எங்கள் பலியாகுமாறு தம்மையே எங்கள் கையில் தந்துள்ளார். இந்த பலி எங்களை உம்மோடு அன்புறவு கொள்ள செய்கின்றது. மகிமையும் அன்பான எங்கள் தந்தையே, ஏற்றுக்கொண்டு இத்திருவிருந்தில் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் உடைய அன்பின் ஆவியை தந்தருளோம். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர் இணையாயர்கள், உம்மக்களுக்கு பணிபுரிவோர் அனைவரும் நாங்களும் உமது திருச்சபையில் மென்மேலும் ஒன்றி திருக்க செய்தருளும். மகிமையும் புகழ்ச்சியும் அன்புக்குரியவர்களையும் நாங்கள் போதுமான அளவு அன்பு செய்யாதவர்களையும் நீர் மறந்து விடாதேயோ. எங்களை விட்டு பிரிந்து அமைதி நினைப்பார் அனைவரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் உமது வான் வீட்டிலே வரவேற்றருளும். இறைவனின் அன்னையும் எங்கள் தாயுமான புனிதமிக்க கன்னிமரியாவோடும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பரோடும் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ்கு அசிசியாரோடும் நாங்களும் அங்கு வந்த நண்பர்களாக அனைவரும் முடிவில்லாத விழா கொண்டாடி புகழ்ந்து பாடுமோ. வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகிமையும்
இறை மகன் இயேசு நமக்கு கற்று தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். எங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் கட்டுகள் அனைத்திலும் இருந்து எங்களை முழுமையாக விடுவித்து நாங்கள் யாதொரு அச்சமும் கலக்கமும் இன்றி நலமாக வாழச் செய்திருளும். உம்முடைய திருத்தூதர்களுக்கு அச்சம் விளக்கி ஆற்றல் கொடுத்து இந்த உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைத்தது போன்று இந்த நற்கருணை வடிவாக உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே வாங்குகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அச்சம் கலக்கம் பயம் எல்லாவற்றிலுமிருந்து நாங்கள் நீக்கப்பட்டவர்களாக உம்முடைய அருளை பெற்றவர்களாக ஆற்றல் கொண்டவர்களாக உம்முடைய அன்பின் சாட்சிகளாக விளங்கச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் உடைப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. தாழ்வுற்றோரை மேன்மைப்படுத்தும் இறைவாம், நற்செய்தி வாழ்வை முற்றிலும் தமதாக்கி கொண்ட புனித பிரான்சிஸ்கோவின் விழாவில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்திருவருள் சாதனத்தின் ஆற்றலால் புனித பிரான்சிஸ்கோவிடம் இறை அன்பையும் நற்செய்தி போதிக்கும் ஆர்வத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் நாங்கள் கண்டுணர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுதும் எங்கள் வரவேற்கிறோம்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சோசே எப்பரி புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளி, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரிசூசை எங்களிடம் செய்யும். பேராலே அமைந்தே வாழ்க்கை.